உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார் நான்காவது முறையாக மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார் இதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் காவிரி பெண்ணாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் வெளிநாடு செல்வோருக்கு இ பாஸ்போர்ட் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இருபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும் பதினான்கு துறைகளில் அறுபது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் வந்தே பாரத் திட்டம் மூலமாக நானூறு புதிய ரயில் சேவைகள் இயக்கப்படும் ஒரு ரயில் நிலையம் ஒரு உற்பத்தி பொருள் என்ற போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எல்ஐசி பங்குகள் விற்பனை விரைவில் தொடங்கும் நாடு முழுவதும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அஞ்சலக வங்கிகள் இணையம் மூலமாக இணைக்கப்படும் மேலும் வருகின்ற இருபத்தைந்து ஆண்டிற்கான வளர்ச்சி திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என கணிப்பை வெளியிட்டுள்ளார் நிர்மலா சீதாராமன் ஜனவரியில் ஜிஎஸ்டி வரி வசூல் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு கோடி என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்ததில் இருந்து ஜனவரி மாதத்தில்தான் அதிகபட்சமான வசூல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவில் விரைவில் வருகிறது சேவை சேவை வழங்க அலைக்கற்றைகள் கற்றைகள் நடப்பாண்டில் ஏலம் விடப்படும் இதனைத் தொடர்ந்து வருமான வரி உச்சவரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை மத்திய அரசின் பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி தொடர்பாக எந்த அம்சமும் இடம்பெறவில்லை நிதியமைச்சர் புதிய அறிவிப்பு வெளியிடாததால் தற்பொழுது வரி நடைமுறையே தொடரும் உள்ளது இதனைத் தொடர்ந்து மத்திய பட்ஜெட்டில் டிஜிட்டல் கரன்சி குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ரிசர்வ் வங்கி மூலம் புதிய டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்படும் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் கரன்சி கொண்டு வரப்படும் இந்திய பொருளாதாரத்தை டிஜிட்டல் கரன்சி புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டிற்கான இ பட்ஜெட் குறித்து தற்பொழுது பார்த்தோம் இந்த செய்தி பற்றிய உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க